Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம எப்போதும் பண்ற கேசரி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பன்னீர் கேசரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மில்க்கை வந்து நம்ம திரிச்சு இது பண்ண போறோம். நான் வந்து ஒரு ½ லிட்டர் மில்க்கை வந்து ஃபர்ஸ்ட் திரிச்சு எடுத்துக்க போறேன். இது எப்படி பண்ணலாம்ன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த பன்னீர் கேசரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாலை திரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம லெமன் ஜூஸ் போட்டு இதை திரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சிட்டு நம்ம பாலை திரித்து எடுத்துக்கலாம். இது கொதிச்சது போதும். இப்போ லெமன் ஜூஸ் அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா திரிஞ்சு வருது. இது நல்லா ஃபுல்லாக திரிஞ்சோன்னா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் நல்லா திறஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக மில்க்கை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் அதில் ரவா சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது பைண்டிங்காக தான் இதில் ரவா சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்தா நல்லா தான் இருக்கும். வேணான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்ச இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் பன்னீர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம். இது இந்த இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஷ் பன்னீர் போட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா கெட்டியாகட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். சுகர் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நம்மளோட இதுதான் விஷ் தான். நல்ல சர்க்கரை வேணும்னா ஒரு 4-5 ஸ்பூன். நான் வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து இது திரித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் நல்லாவே ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன். நான் இந்த ஸ்பூனால் 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் நம்மளோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை போட்டதுனால இன்னும் கொஞ்சம் இது தண்ணி விடும். அது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இந்த கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நிறுத்திடலாம். நம்ம கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக பாதாம் போடுறேன். நீ கேஷ்யூ நட் கூட போடலாம். நம்மளோட விஷ் தான் அது. இந்த பன்னீர் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது அக்கேஷனுக்கு இந்த மாதிரி எப்போதும் நார்மலாக ரவா வச்சு கேசரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.